உவனங்க மக்களை நீங்கள் பாரு கேட்குறது மக்க கம்பெனி. நான் எங்கள் ஹோஸ் இப்போ லேட்டஸ்ட் சீக்கிரம் கூட புது டீசர் வந்து பற்றின ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் கிடையாது. ஸோ ஃபுல் ஃபிளஸ்ட் கம்ப்ளீட்டான ட்ரெய்லர் எப்போ வரும்னு யாருக்குமே தெரியல. பட் இப்போதைக்கு தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்க சமயத்தில் சிஜிஐ ஒர்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் நடத்த முடிக்கல. அதனால தான் நம்ம ஷீ ஹல்க்கு கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமிக்கவே இல்லை. ஜஸ்ட் முதுகு மட்டும் காமிச்சு முடிச்சிட்டாங்க. பட் நம்ம ஹல்க்கு காமிச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஹல்கோட அசட் இருந்திருக்கும் போல. இந்த டீசர்ல ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான டீடெயில்ஸ் காமிச்சிருக்காங்க. ஆல்சோ நம்ம கேவின் ஃபேகி இந்த சீரிஸை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்காரு. மொத்தமாக பார்த்துருவோம். ஓப்பனிங்ல ஜெனிஃபர் வால்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யோகா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த பக்கம் ப்ரூஸ் பண்ண ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ். ஐ மீன் ரிலேஷன் டெக்னிக்கலா கசின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காமி புக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஜெனிஃபர் வால்டர்ஸ் லாயராக இருப்பாங்க. நம்ம டேட் டபுள் மேன் பேண்டாக் மாதிரி இவங்களும் ஒரு லாயர் தான். நிறைய பொது நல வழக்கு நிறைய கிரிமினல்ஸுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லாயராக இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு கிரிமினல் இந்த பக்கம் சும்மா இருப்பாரு, ஆளை விட்டு இந்த பக்கம் ஜெனிஃபர் வால்டர்ஸ் அடிச்சு போட ஏகப்பட்ட ரத்தம் வேஸ்ட் ஆயிடும். ப்ரூஸ் மேனர் ஜெனிஃபர் வால்டர்ஸை காப்பாத்தி அவருடைய லேபுக்கு கூட்டு வரது மட்டும் இல்லாமல் அவர் உடம்புல, அதாவது டெக்னிக்கலா ப்ரூஸ் மேனர் அவர் உடம்புல இருக்க ஹல்க் பிளட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஜெனிஃபர் வால்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுவாரு. ஹல்கோட பிளட்டும் இந்த ஜெனிஃபர் வால்டர்ஸ் பிளட்டும் ஒன்னா மிக்ஸ் ஆகி இந்த உடம்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஹல்கோட டிஎன்ஏ இல்லைனா ஹல்கோட அந்த எபிலிட்டிஸ் வந்து ஷேர் ஆகிடும். அண்ட் அதில் இருந்து அஃப்கோர்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷீ ஹல்க்காக மாறுறது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் எல்லா வேலைகளுமே ஷீ ஹல்க் உருவத்தில் தான் பண்ணுவாங்க. ஷீ ஹல்க் உருவத்திலேயே லாயராக வாதாடவும் செய்வாங்க. ஹல்க் மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க. எப்போதுமே அந்த ஹல்க் அவருக்குள்ளே இருக்க அந்த ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலே வச்சிருப்பாங்க. நம்ம ஹல்கோட ஓவர் பவர்லாம் கிடையாது, கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் இவங்க ஷீ ஹல்க்கா நிறைய நல்லதும் பண்ணியிருக்காங்க, நிறைய டைம் லாயராகவும் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஓப்பனிங் ஷாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் வால்டர்ஸ் யோகா பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். அஃப்கோர்ஸ் பாசிபிளி அந்த ஹல்கோட அந்த ரேஜை அந்த கோபத்தை கண்ட்ரோலில் வச்சுக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் இன்க்ரெடிபிள் ஹல்க்லேயுமே எட்வர்ட் நோட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க்கை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்காக யோகா பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் ஐம் ஜெனிஃபர் வால்டர்ஸ், நான் ஒரு சாதாரண லாயர் தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஷீ ஹல்க்கா மாறின அந்த டாட்டியா வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ அவங்க முகத்தை வந்து காமிக்கலாம், எந்த மாதிரி இருக்க போதுன்னு சத்தியமாக தெரியல. ப்ரொஃபஸர் ஹல்க் மாதிரி கிட்டத்தட்ட நம்ம டாட்டியா மஸ்லியோட முகத்தை இணைஞ்ச மாதிரி தான் இருக்கும் நம்புறேன். ஐ மீன் முகத்தோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு இந்த ஆக்ட்ரஸ் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம் போல. பட் அவங்க உருவத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 அடிக்கு உயர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் அவங்கள ரொம்பவே கட்டுமஸ்தாக காமிக்க ட்ரை பண்ணல, ரொம்பவே ஸ்லீக்காக தான் காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காமி புக் அக்யூரேட் காஸ்ட்யூம் வந்து போட்டிருக்காங்க. எக்ஸாக்ட்லி நம்ம ப்ரொஃபஸர் ஹல்க் போட்டிருக்க அந்த காஸ்ட்யூமே மாடிஃபை பண்ணி போட்டிருக்கீங்க. லோக்கியா ஒரு கேஜுக்குள்ள அடைச்சு வச்சிருப்பல, அந்த கேஜை ஃபர்ஸ்ட் ஹல்க் அடைச்சு வைக்கிறதுக்காக தான் உருவாக்கவே செஞ்சிருக்காங்க. இந்த மொத்த லேபுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கு. பேக்ரவுண்ட்ல இருக்க அந்த கற்கள் எல்லாத்தையும் பார்த்தாலே தெரியும் அண்டர் கிரவுண்ட்ல தான் ரெடி பண்ணப்பட்டிருக்கேன். அண்ட் மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி மைண்ட்ல என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக ஒரு வகையான ஹெல்மெட்டையுமே ஜெனிஃபர் வால்டர்ஸ் மண்டையில் பார்த்தீங்கன்னா மாட்டி விட்டுருக்காரு. ஹல்க ட்ரிகர் பண்றது கோபமும் பயமும் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ வழக்கமாக கோபம் தான் ஹல்க ட்ரிகர் பண்ணி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, பயமும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹல்க ட்ரிகர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நம்ம ப்ரொஃபஸர் ஹல்கோட கையை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நார்மலாக இருக்குது, எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. நம்ம கடைசியாக ப்ரூஸ் பேனரை வந்து பார்த்தீங்கன்னா சாங்சி படத்தில் பார்த்துருப்போம். ஸோ சாங்சியில் அவர் கையில் ஸ்டில் பிரேசஸ் போட்டுருப்பார். ப்ரொஃபஸர் ஹல்க் உருவத்தில் இல்லைனாலும் அந்த பிரேசஸ் ஸ்டில் அவர் கையில் இருக்க தான் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஹல்கோட கை எப்படி சரியாச்சு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் பாசிபிளி ஹல்க் ஸ்னாப் போட்டு எல்லாருமே கொண்டு வரதுக்கு முன்னாடி தானும் ஸ்னாப் போட்டு எல்லாருமே அழிச்சிட்டு அப்புறம் நடுவில் ஒரு 5 வருஷம் கேப் இருக்குல்ல, அந்த சமயத்தில் தான் இந்த ஒரு சீக்வன்ஸ் அமைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நோட் பண்ணி பாருங்கள், அண்டர் கிரவுண்டு நம்ம ஹல்கை கண்டெயின் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கேஜ் இருக்கு. ஹல்கோட அந்த மெமரிஸ், ஹல்க் எந்த இடத்துல கோம் ஆகிறான் எந்த இடத்துல பயப்படுறான்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஹெல்மெட் ரெடியாக இருக்கு. அண்ட் பேக்ரவுண்டில் ஹல்கை பற்றின ரீடிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஸோ மேபி இந்த இடத்துல தான் நம்ம ஹல்கை ஆக்சுவலாக ப்ரூஸ் பண்ணர் கன்வின்ஸ் பண்ணி ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து ப்ரொஃபஸர் ஹல்கா மாறி இருக்கணும். ஸோ இதுதான் அவருடைய அந்த சீக்ரெட் காமா லேபாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கேன். ஆல்சோ இப்போதைக்கு ஷீ ஹல்க்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹல்கோட பிளட் மூலியமாக டெயிண்ட் ஆயிருக்க அந்த சமயத்தில் அவளை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரத்தான் சேஃபாகவே இருக்கும். அவளை அந்த கேஜுக்களை அடைச்சி வச்சு அதையுமே அண்டர் கிரவுண்டில் வச்சா கண்டிப்பாக ஷீ ஹல்கால வெளியில் தப்பிச்சு போகவே முடியாது. அண்ட் ஹல்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ப்ரூஸ் பண்ண இந்த மாதிரி ஒரு டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். அதனால தான் ஷீ ஹல்க் மாறும்போது கோபமான வெறித்தனமான ஹல்காக மாறாமல் கண்ட்ரோலில் இருக்க ஒரு ப்ரொஃபஸர் ஷீ ஹல்காக மாறியிருக்காங்க. ஏன்னா ப்ரொஃபஸர் ஹல்க்கு அந்த ஹல்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எல்லா டெக்னிக்குமே தெரிஞ்சிருக்கேன். அதை நம்ம ஜெனிஃபர் வாட்டர்ஸ் கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கலாம். ஒரு குட்டி தேரி தான். அப்படி பார்த்தா மொத்த ஷீ ஹல்க் சீரிஸுமே இந்த 5 வருஷ கேப்ல தான் நடக்குது. நீங்க வந்து கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தருக்கும் ஷீ ஹல்கா மாறின அந்த சீக்வன்ஸ் மட்டும் அந்த 5 வருஷ கேப்ல நடக்கலாம். அதை தொடர்ந்து மற்ற சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளிப்புக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி காமிக்கப்படலாம். அப்படின்ற ஷீ ஹல்க் வந்து என் கேம் ஃபைட் அப்போ வரல, நீங்க வந்து கேட்டீங்கன்னா இப்போதான் அவளுக்கு அந்த பவர்ஸே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு டெக்னிக் தெரிஞ்சிருக்கேன், டக்குன்னு இறங்கி சண்டெல்லாம் போட முடியல. ஸோ இது ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸ்பிளனேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மார்வல் அந்த 5 வருஷ கேப்ல நடத்த எல்லா விஷயங்களுமே இந்த சில பல ஃபிளாஷ்
ஃபிளாஷ்பேக் மூலியமா பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா மார்வல் அந்த 5 வருஷ கேப்பில் என்னென்னலாம் நடந்துச்சு, என்ன மாதிரி இந்த உலகம் மாறிச்சு, என்ன மாதிரி சூப்பர் ஹீரோஸ்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி லைட்டாக இந்த ஃபால்கன் விண்டர் சோல்ஜர்ல டீஸ் பண்ணிப்பாங்க. அதை தொடர்ந்து இந்த ஷீஹல்க்குமே பார்த்தீங்கன்னா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்சோ இந்த இடத்துல ஒரு சம அமேசிங்கான டச், ஹல்க் அவருடைய கைக்கு ஏற்ற மாதிரி பெரிய பெரிய பட்டன்ஸை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. என் கேமில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டன்ஸ் அழுத்துறதுக்கு கையில் பென்சிலை யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதுலேருந்து இவர் தனக்கான லேபில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபசர் ஹல்கா மாறிட்ட அப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி பெரிய பெரிய பட்டன்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறது ஒரு நல்ல அமேசிங்கான கண்டினியூட்டி டச்சாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து எல்லாருமே பார்த்து ஷாக்கான ஒரு சீன்னா இதுதான், என்னன்னா ரெண்டு பேருமே 70s இருக்க மாதிரி இருக்கு, அண்ட் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கிராப்பும் பண்ணி வச்சிருக்காங்க வாண்டா விஷனோட ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் மாதிரி. ஏதோ சிட்காம் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம ஷீஹல்க் ஒரு டைலாக்குமே சொல்லுவாங்க, என்னை கோவை பற்றி பார்க்காத, நான் கோவமான நீ தாக்கப்பட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக். இதே எக்ஸாக்ட் டைலாக் வந்து ப்ரீவியஸாக இன்க்ரெடிபிள் ஹல்க் 70s ரிலீஸ் ஆன அந்த இன்க்ரெடிபிள் ஹல்க் சீரீஸ்லையுமே பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கோம். எக்ஸாக்ட்லி சேம் டைலாக். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கமர்ஷியலாக இருக்கலாம், ஏன்னா ஜெனிஃபர் வாட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாயர். ஸோ தான் லாயராக இருக்க விஷயத்தை எல்லாருக்கிட்டையுமே சொல்லணும். அந்த ஒரு லாயர் விஷயத்தை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக தன்னுடைய கசின் ஹெல்ப் மூலியமாக இந்த இடத்துல ஒரு சின்ன கமர்ஷியல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷூட் பண்ணியிருக்கலாம். அண்ட் இந்த இடத்துல என்னை கோவப்படுத்துறாதீங்கன்னு சொல்லும்போது அவங்க லாயராக இருக்க அந்த விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஹல்கை மென்ஷன் பண்ணல, நான் லாயராக இருக்கேன் என்னை கோவப்படுத்தினீங்க, என் கோவத்தை நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஜஸ்ட் ஒரு கெஸ் தான், இல்லைனா வாண்டா ரியாலிட்டியை மாற்றும் போது எவ்வளோ உள்ள சேர்ந்து மாறி இருப்பாங்களோ என்னமோ யாருக்கு தெரியும். பட் இது உண்மையிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான ஃபோர்த் வால் பிரேக்கிங்கும் நீங்கள் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெட் பூல் மாதிரி இல்லைனாலும் நம்ம ஷீஹல்க்காலையுமே ஃபோர்த் வாலை பிரேக் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல அவங்க கேமராவை பார்த்து பேசும்போது நம்மளே பார்த்து பேசுகிற மாதிரி தானே இருக்குது. ஸோ மேபி அதுக்கான ஒரு டீஸாக கூட பார்த்தீங்கன்னா அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம். டெட் பூல் அளவுக்கு இல்லைனாலும் ஷீஹல்க்காலையுமே சில இடங்களை ஃபோர்த் வாலை பிரேக் பண்ண முடியும். சீரீஸில் எப்படி காமிக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சீரீஸில் நம்ம அபாமினேஷன் கண்டிப்பாக வர போகிறாரு. அந்த கேஸ்டிங் ஒர்க்காக ஆல்ரெடி அந்த சீரீஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அபாமினேஷன் இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் சாங்ஸி படத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல வாங் தான் பார்த்தீங்கன்னா அபாமினேஷன் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை அபாமினேஷன் நல்லவராக கூட மாறி இருக்கலாம், இந்த சீரீஸில் வில்லனாக இல்லாமல் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக கூட பார்த்தீங்கன்னா வர முடியும். கெவின் ஃபேகி இந்த சீரீஸை பற்றி சிம்பிளாக 2 வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீகல் கோர்ட் காமெடி, அதாவது சீரீஸ் ஃபுல்லாகவே ஒரு ஃபன்னி சீரீஸாக தான், ஒரு காமெடி சீரீஸாக தான் போயிட்டு இருக்கு. போதான் ஹல்க் வந்தாலே ஹல்க் வச்சு காமெடி பண்ணுறதே ஒரு வேலையை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மார்வல். பிகாஸ் இது அட்லீஸ்ட் கொஞ்சம் சீரியஸ் டோனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் கெவின் ஃபேகியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காமெடி சீரீஸ் தான். அண்டு கிட்டத்தட்ட 9 எபிசோட் இருக்கும் போது ஒவ்வொரு எபிசோட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் வால்டர்ஸ் லாயராக நிறைய பேரை டிஃபெண்ட் பண்ணுவாங்க, நிறைய பேரை எதிர்த்து நிற்பாங்களாம். அண்ட் எவ்ரி சிங்கிள் டைம்லையுமே ரொம்ப வித்தியாசமான மார்வல் கேரக்டர்ஸ் உள்ள வர போகிறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ் நம்ம ஜெனிஃபர் வால்டர்ஸ் நிறைய வித்தியாசமான மார்வல் கேரக்டர்ஸை எதிர்த்தும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியும் நிற்க போகிறாங்க. ஒவ்வொரு எபிசோட்லையுமே நீங்கள் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸான மார்வல் கேரக்டர்ஸ் வர போகிறதா கெவின் ஃபேகி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டராக நம்ம அபாமினேஷன் கூட இருக்கலாம். அபாமினேஷன் நல்லவராக மாட்டார், வாங் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காரு. இனிமே அபாமினேஷனால் எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது, அவரை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சில பல கோர்ட் கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜெனிஃபர் வாட்டர்ஸ் இந்த மாதிரி அந்த கோர்ட் கேசஸில் அப்பியர் ஆக போகிறாங்க. அண்ட் நிறைய இடங்களில் ஷீஹல்காவே மாறி அப்பியர் ஆக போகிறாங்க. மிக முக்கியமாக இந்த ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஷீஹல்காவே மாறி ஏதோ ஒரு செரிமனியை கூட பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஷீஹல்காவே இருந்து அவங்க நிறைய மார்வல் கேரக்டர்ஸை டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க, நிறைய கேசஸையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நடத்த போகிறாங்க. ஃபுல் ஃப்ளஷ்டாக ஒரு காமெடி ட்ராமா தான் பார்த்தீங்கன்னா போகுதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து வேர்ல்டு வார் ஹல்க்குங்கிற ஒரு சோலோ மூவியும் வரப்போகிறதா ஒரு ரூமர் வந்து கிளம்பி வந்துச்சு. ஸோ அதுக்கு ஷீஹல் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லீடப்பை கொடுக்க போகிறதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எப்படி சிங்க் ஆக போதும் சத்தியமா தெரியல. இந்த சீரீஸே காமெடியாக இருக்கும்போது வேர்ல்டு வார் ஹல்க் கூட எப்படி லிங்க் பண்ணுவாங்க, ஒரே டவுட்டாக இருக்குல்ல எனக்கு. அப்படி தான் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்க போதுன்னு. காமெடினு சொல்லும்போது ரொம்ப காமெடிலாம் வேணாம், ஷீஹல்க்க வச்சு மரண மாதம் சில பல ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொடுத்தாங்கன்னா உண்மையிலேயே தாறுமாறாக இருக்கும். எத்தனை பேர் பற்றி ஷீஹல் சீரிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ தாட்ஸ்களோட வியூஸை மறக்க வைக்கல, காம் பண்ணதை லைக் பண்ணி தெரிய விடுங்க. உங்களை தன்னல ஒரு ஆசமான விட லிமிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ் வாட்டா.